டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் ரிஷப் பண்ட் இல்லை, பும்ரா இல்லை என சாக்குப்போக்கு சொல்வதை விட அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமே வீரர்கள் பயிற்சி எடுக்க போதிய நேரம் இல்லை என்பதுதான். தோல்விக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா 20 முதல் 25 நாட்கள் பயிற்சி எடுக்க நேரம் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என கூறினார். குறிப்பாக டெஸ்ட் உலகப்பை ஃபைனலை ஜூன் மாதம் தான் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என கூறினார். இந்த இடத்தில் ரோஹித் சர்மா கூறியதை எப்படி எடுத்துக்கொள்வது? நாங்கள் IPL விளையாடி முடித்துவிட்டு இங்கு வந்து விளையாட பயிற்சி எடுக்க நேரம் இல்லை என கூறுகிறாரா? எனவே IPL போட்டிகளுக்காக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டின் அட்டவணையை மாற்ற வேண்டும் என சொல்கிறாரா தெரியவில்லை. ஆனால் ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய வீரர்கள் IPL தொடரை தவிர்த்துவிட்டு பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரின் முடிவிலிருந்து 2 மாதமாக இந்த பைனல் போட்டிக்கு பயிற்சி எடுத்தனர். ஆனால் இந்திய அணி வீரர்களால் கடைசி 4 IPL போட்டிகளை கூட தவிர்த்துவிட்டு இங்கிலாந்து வந்து பயிற்சி எடுத்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும். அப்படி 20 முதல் 25 நாட்கள் பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் அணி வீரர்களுக்குள்ளேயே பயிற்சி ஆட்டங்களை ஆடி மைதானத்தின் தன்மையை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் மைதானம் எப்படி மாறுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த போட்டிக்கு தயாராக 1 வாரம் மட்டுமே எடுத்துக்கொண்ட இந்திய அணி, அதாவது T20 கிரிக்கெட்டை முழுவீச்சில் விளையாடிவிட்டு டெஸ்ட் போட்டிக்கு மாற, அதுவும் இங்கிலாந்து மண்ணில் பைனல் போட்டியில் விளையாட 1 வாரமே எடுத்துக்கொண்ட நிலையில் வெறும் வலைபயிற்சியில் மட்டுமே மைதானத்துக்கு அணித்தது. மேலும் சுப்மன்களின் விக்கெட்டும் ஒரு சில தோல்விக்கு காரணம் என கூறலாம். அந்த அம்பையரின் முடிவு சந்தேகத்திற்கு இடமானதாக இருந்தது சரிதான். ஆனால் ஸ்காட் போலாண்ட் பந்தை தொடர்ந்து இன்ஸ்விங் மற்றும் அவுட் ஸ்விங் செய்து வர சுப்மன்கள் அது இல்லை என்றாலும் வேறொரு பந்தில் அவுட் ஆகி சென்றிருப்பார். அதற்காக அவரிடம் திறமை இல்லை என கூற முடியாது. அவருக்கு இன்னும் அனுபவம் தேவைப்படுகிறது. மேலும் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கிலாந்து வந்து இந்த போட்டிக்கு தயாராக குறைவான நாட்களை இருந்த நிலையில் கோலி மற்றும் சுப்மன்கள் இருவரும் புட்பால் போட்டியின் பைனலை பார்க்க சென்று நேரத்தை வீணடித்தனர். அந்த நேரத்தில் மைதானத்தின் தன்மையை கணித்திருந்தால் மைதானத்தில் ஏற்பட்ட கணிக்க முடியாத பவுன்சி தன்மை இருப்பதை புரிந்து வைத்திருக்கலாம். இது புரியாமல் தான் விராட் கோலி ஸ்டார்கின் பந்தில் முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டை பறி கொடுத்தார். மேலும் சுப்மன்கள் விராட் கோலியுடன் ஏன் சென்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஏனென்றால் அவர் எத்தனை முறை இங்கிலாந்து மைதானங்களில் விளையாடியுள்ளார், இதுவரை எத்தனை சதம் அடித்துள்ளார் என கேட்கப்படுகிறது. எனவே இந்திய அணியானது இந்த போட்டிக்கு தயாராக போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, மேலும் அதற்கான ஆர்வமும் காட்டவில்லை என்பதே இந்த தோல்விக்கு காரணம்.